வணக்கம். சுவையான வாழைத்தண்டு பொரியல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டுள்ள மட்டையை முதல்ல உரித்து எடுத்துடலாம். லைட் கத்தியை வச்சு லைட்டாக கீறிட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இன்னும் கொஞ்சோண்டு வாழை மட்டை இருக்குது பாருங்கள், அதையும் உரித்து எடுத்துடலாம். உரிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு உரிச்சிடலாம். மேலே கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி துர போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணி துர போட்டாச்சு. இப்போ வாழைத்தண்டை சின்ன சின்னதாக அரைஞ்சிக்கலாம். வாழைத்தண்டை பாதியாக கட் பண்ணிக்கோங்க, நீளமாக இப்படி ஒல்லியாக நீள நீளமாக கீழே வரைக்கும் அப்படி கோடை கீச்ச மாதிரி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டினா சீக்கிரம் வெட்டிடலாம். குறுக்கையும் ஒரு கோடை கீச்ச மாதிரி கீச்சிக்கோங்க. எந்தளவு சின்னதாக வேணுமோ அந்தளவு சின்னதாக கட் பண்ணிவிட்டு கத்தியை லைட்டாக அப்படி மேலே போய் இழுத்திங்கன்னா கத்தியில் அவ்வளோ நேரம் வந்துடும். இங்கே பாருங்கள், பொறுமையாக மெல்ல வெட்டிட்டு லாஸ்ட்டில் வரைச்சில மேலாமல் கத்தியை தூக்கணும், நாரெல்லாம் கத்தியில் வந்துடும். பாருங்கள் இவ்வளோ நார் கத்திலே வந்துட்டு பாருங்கள். இப்படின்னா சீக்கிரம் வெட்டிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றில் கல்லுலாம் கூட உள்ளாது. இந்த மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வாழைத்தண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து தாளிசம் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு, அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். தண்டு வேக வைக்க தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், தண்டில் உள்ள தண்ணியிலே வெந்துடும். தீயை மட்டும் மீடியம் தீயில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில். நாலு பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்கலாம். விட்டு விட்டு அரைச்சா அப்படி துருவி வந்துடும். அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு சுத்து தான் சுற்றணும், ரொம்ப சின்ன சீரகம் அரைச்சா கசந்துடும். தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்டு வெந்துட்டான்னு பார்க்கலாம் பாருங்கள். நல்லா தண்டு வெந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும், தேங்காய் சீக்கிரம் வந்துடும்.
பாருங்கள், வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். வாழைத்தண்டு பொரியல் ரெடி. ராதிகாஸ் ரெசிபிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.